நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து நான் செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் நான் பேசினது, ஏன்னா அன்னைக்கு நைட்டே நான் ஏன் அப்லோட் பண்ணல அப்படின்னா, அன்னைக்கு சாயங்காலமே ஒரு அப்லோட் ஆயிருந்தது. ஸோ அதனால ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ்லேயே இன்னொரு ஒரு வீடியோ அப்லோட் பண்ண வேணாம் அப்படின்றது முடிவு தான். மொதல் வீடியோ வந்துட்டு கொஞ்சம் அப்லோட் ஆகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால அன்னைக்கு இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணல இன்னைக்கு காலையில். அதனால தான் அவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதை நான் முன்கூட்டியே நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா வேறு ஏதாவது ஒரு அப்டேட் வந்துட்டு இடையில வந்துருச்சுன்னா ப்ரோ இதை நீங்கள் ஆட் பண்ணல அப்படின்ற வந்துட்டு நீங்கள் சொல்லிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினால முன்னாடி நான் சொல்லிக்கிறேன். ஸோ விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அட்வைஸ், அதாவது அட்வைஸ் இல்லை, ஒரு அக்கறையில் ஒரு சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளாக நான் பேசிகிட்டு இருக்கிறேன், சுற்றி கொரோனா அப்படின்ற ஒன்றும் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால் இருக்குது, நம்ம அதை பேசலை அப்படின்றதுனால வந்துட்டு நம்ம அதை கவனிக்காமல் விட்டுறக்கூடாதுல்ல. ஸோ உங்கள் மேலே இருக்க ஒரு அக்கறையில் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறது என்னன்னா, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கேசஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. சென்னையில் வந்து ராயபுரத்தில் மட்டுமே கேசஸ் 4000 அதிகமாக இருக்குது தான். ஒவ்வொரு நாளும் வந்து புது புது ரெக்கார்ட் ஹை தான் வந்துட்டு இருக்கு கேசஸ். ஸோ டெல்லியில் ரொம்ப அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இனி ஆகஸ்ட்டில் ரொம்ப 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 அதிகமாகும், செப்டம்பரில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் சேஃபாக இருங்க. வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்தீங்கன்னா தேவையான ப்ரிகாஷன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. வீட்டில் இருக்க பெரியவங்களை வந்துட்டு வெளியே எங்கேயுமே போகிறதுக்கு அலோவ் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்களே போயிட்டு வாங்க. மிளகு, அப்புறம் மஞ்சள், இஞ்சி இந்த மாதிரி காட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கிற விஷயத்த வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், இம்யூனிட்டியை வந்துட்டு ரொம்ப டெவலப் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம், கொரோனாட்டிலிருந்து நம்மளை வந்து பெரிய லெவலில் சேஃபாக வச்சுருக்கிறதுக்கு வந்துட்டு உதவும் அப்படின்றத உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். ஸோ சொல்லிட்டு இன்றைக்கி கண்டென்ட்டுக்குள்ளே வர்றேன். இன்றைக்கி நான் முக்கியமாக உங்கள்கிட்ட கன்வே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற இந்த விஷயம் என்னென்னா, சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் எல்லை பிரச்சனை சம்மந்தமாக நடந்து வந்துட்டு இருக்கு. அந்த லேட்டஸ்ட் அப்டேட், இப்போது என்ன நியூஸஸ் வந்திருக்கு அப்படின்றத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்றதையும் சொல்லிட்டு, இன்னும் ஒரு சில அப்டேட்ஸ் வேறு என்ன வந்திருக்கு அப்படின்ற அந்த விஷயம் தான். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ வந்து சைனீஸ் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாமே தாய்வானினுடைய அந்த ஏர் ஸ்பேஸை வயலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த செய்திகள் வந்து ரீசெண்டாக வந்திருக்கு. ஏற்கனவே அவங்க நிறைய முறை மார்ச் மாதம் வயலேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டாக போன மாதமோ அதுக்கு முந்தின மாதமோ வந்துட்டு அவங்களுடைய வார்ஷிப்ஸ் வந்துட்டு தாய்வானோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கானமிக் ஜோனை வந்துட்டு வயலேட் பண்ணாங்க. ஸோ தொடர்ச்சியாக அந்த விஷயத்தை வந்துட்டு அவங்க செய்து வந்துட்டே இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த வயலேஷனில் வந்து சைனீஸ் ஃபைட்டர் ஜெட்ஸுக்கு வந்து தாய்வான் வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உள்ளே வரப்போ ஒரு வெர்பல் வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் லிசன் பண்ணாத அந்த சமயத்தில் தாய்வானுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாமே வந்து சைனீஸ் ஜெட்ஸை வந்துட்டு துரத்தி வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ சைனாவுக்கும் தாய்வானுக்கும் அந்த டென்ஷன்ஸ் அப்படின்றது கண்டினியூஸாக அதிகமாகிட்டே போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். என்றைக்கு வந்து இவங்க ஒரு பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட போகிறாங்க, முடிக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஆனால் சுச்சுவேஷன் அப்படின்றது சைனானால் நிறைய இடங்களில் ரொம்ப பிரச்சனை அப்படின்றது அதிகமாகிட்டு தான் போதும். ஒன்றால் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் வந்து சொல்லிக்கலாம். ஸோ அடுத்த விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன், அந்த முக்கியமான விஷயம், அதாவது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் எல்லையில் நடந்து வர்ற அந்த விஷயத்தில் முக்கியமான அப்டேட் ஒன்று வந்தது அப்படின்னீங்களே. அது என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ சைனீஸ் ட்ரூப்ஸ் வந்து, அதாவது அவங்க சைட் நின்றுட்டு இருக்காங்கல்ல லைன் ஆஃப் ஆக்ஷன் கண்ட்ரோலில் இந்தியாவோட நேருக்கு நேர் ஸ்டாண்ட் ஆஃப் அப்படின்றது. ஸோ சைனீஸ் ட்ரூப்ஸ் வந்து இந்த பேச்சுவார்த்தையினால் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் பின்வாங்கியிருக்காங்களாமா. 3 லொக்கேஷனில் வந்து பின்வாங்கியிருக்காங்க அப்படின்றத வந்து சொல்கிறாங்க, வித்ட்ரா ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கன்னா பெட்ரோல் பாயிண்ட் 14, பெட்ரோல் பாயிண்ட் 15, அப்புறம் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் ஏரியா, இது மூணுமே வந்துட்டு கேல்வான் வேலியில் இருக்கக்கூடிய பகுதிகள். ஸோ இது சம்மந்தமாக தான் வந்து இந்த வாரமும் வந்து பேச்சுவார்த்தை, அதாவது ஏற்கனவே ஒரு முக்கியமான உயர்மட்ட லெவலில் பேச்சுவார்த்தை அப்படின்ற ஒன்று நடந்தது. ஸோ இப்போ திருப்பி வந்து இதே இடத்துல, இதாவது இந்த இடத்த மையமாக வச்சு திருப்பி பேச்சுவார்த்தை இந்த வாரம் நடக்கும் அப்படின்ற வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் வந்துட்டு கூடிய சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இரு நாடுகளும் வந்து தொடர்ச்சியாக முக்கியமாக இது சம்மந்தமாக பேசி வந்துட்டு இருக்கிறனால தான் இது வந்து செய்ய முடிஞ்சிருக்கு அப்படின்ற அந்த விஷயத்தையும் வந்துட்டு சொல்கிறாங்க. அதாவது கண்டினியூஸாக ஹாட்லைன் கம்யூனிகேஷன்ஸ் இன் மூலியமாக இரு நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மிலிட்டரி அஃபீஷியல்ஸும் வந்து தொடர்ச்சியாக தொடர்பில் இருந்து வந்துட்டே இருக்காங்களாமா. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ட்ரூப்ஸும் ஒரு சில இடங்கள், அதாவது இந்த நான் சொன்ன அந்த பாயிண்ட்ஸில் சைனாவுக்கு அகேன்ஸ்டாக நிறைய ட்ரூப் பில்ட் பண்ணி வச்சிருந்தாங்களா. ஸோ இந்தியாவும் அவங்களுடைய ட்ரூப்ஸின் எண்ணிக்கை அந்த இடத்துல குறைக்க ஆரம்பிச்சிருக்காங்களாமா. ஒரு சில இடங்கள் அவங்களும் கொஞ்சம் பின்னாடி போய் அவங்களுடைய வெஹிக்கிள்ஸையும் நம்மளுடைய வெஹிக்கிள்ஸையும் வந்து பின்னாடி கொண்டு வந்துட்டு இருக்காங்களாமா. ஸோ இந்த இடத்துல விஷயம் அப்படின்றது கேல்வான் வேலியில் விஷயம் அப்படின்றது இப்படி போயிட்டு இருக்கு. ஆனால் இன்னும் ஒரே ஒரு பகுதியில் மட்டும் அந்த பிரச்சனை அப்படின்றது வந்து தொடர்ச்சியாக நடந்து வந்துட்டே இருக்கு. அது எந்த இடத்துல அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பேங்காங் சோ லேக் ஏரியாவில். ஸோ இந்த பேங்காங் சோ லேக் ஏரியாவில் தான் வந்து இருதரப்புக்கும் கைகலப்பு, ஏகப்பட்ட பிரச்சனை அப்படின்றது நிகழ்ந்தது அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே நல்லத்தில் தெளிவாகவே தெரியும். ஸோ அந்த இடத்துல மட்டும் இன்னும் சைனீஸ் ட்ரூப்ஸ் அப்படின்றோம், சைனீஸ் ட்ரூப்ஸ் வந்து வித்ட்ரா ஆகலை. அவங்க எவ்வளோ தூரம் உள்ள ஊடுருவி வந்தாங்களோ அந்த இடத்துலேருந்து அவங்க வித்ட்ரா ஆகலை அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அதற்கு முக்கியமான காரணம் வந்து இந்த பேங்காங் சோ லேக் ஏரியா வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி. ஒரு சில இடம் வந்து ஒரு
ஒன்று ரெண்டு கிலோமீட்டர் வந்துட்டு உள்ள இன்ட்ரூடாக வந்துட்டாங்கனாலே அவங்களுக்கு வந்து நெட் ஏரியா அப்படின்றது ரொம்ப பெரிய லெவலில் கிடைக்கும். அதாவது ஃபிங்கர் கண்ட்ரோலை யார் எடுத்துக்கிறாங்களோ, குறிப்பாக அவங்க வந்து இப்போ ஃபிங்கர் ஃபோரையும் தாண்டி வந்துருக்கிறாங்க அப்படின்ற வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபிங்கர்ஸ்னால் என்ன, இந்த ஃபிங்கர் அப்படின்னா ஸோ ஒரு லேக்கோட பார்டர் வந்து அதாவது கரை வந்து இப்படி போயிட்டுருக்குன்னா ஸோ அந்த இடத்துல அந்த நிலப்பகுதி அப்படின்றது லேக்குள்ளே ப்ரொஜெக்ட் ஆகி வர்றது. சிம்பிளாக இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம இந்த எண்ணூரில் அப்புறம் வந்து மெட்ராஸில் ஒரு சில பகுதிகளில் வந்து கடலுக்குள்ளே போகிற மாதிரி நிறையா கல் போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம வந்து அந்த கல்லில் வந்து நடந்து போயிட்டுருப்போம், ரெண்டு சைடுமே வந்துட்டு கடற்கரையோரம் தான், ஆனால் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கன்வெர்ஜ் ஆகி வந்துட்டு ரொம்ப தூரமாக வரும். ஸோ அதை தான் வந்து நீங்கள் ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபிங்கர்ஸை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க நிறைய இடத்த வந்துட்டு அவங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே வந்து கொண்டு வரலாம். ஸோ இங்கே வந்து அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ இப்போ நம்மளுடைய முக்கியமான அஜெண்டா என்னன்னா எப்படி கேல்வான் வேலியில் வந்துட்டு அவங்களை பின்னாடி போக வச்சோமோ, அதே மாதிரி நீ வரப்போகிற டாக்ஸில் வந்து பேங்காங் ஷோ லேக் பகுதியில் இருந்தும் அவங்க ஊடுருவி இருக்கக்கூடிய ஒரு சில தூரங்கள்லேருந்து அவங்களை பின்னாடி போக வைக்கணும். ஸோ அதுதான் முக்கியமான அஜெண்டாவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கிடையில் வந்துட்டு குளோபல் டைம்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த எல்லை பேச்சுவார்த்தை அப்படின்றது வந்துட்டு ஒரு பெரிய விஷயத்தை, அதாவது ஒரு பெரிய பிரச்சனையை வந்து தவிர்த்திருக்கு அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஸோ இவங்க தான் ஒரு சில நேரம் இந்தியாவுக்கு எதிராக பேசுவாங்க, ஒரு சில நேரம் வந்துட்டு ரொம்ப நல்லா பேசுவாங்க, நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டோக்லாம் ஸ்டாண்ட் அளவுக்கு போகாம இது வந்துட்டு அதோட முன்கூட்டியே அந்த பிரச்சனை அப்படின்றது சுமூகமாக தீர்த்து வைக்கப்பட்டு நம்மளுடைய பேச்சுவார்த்தையினால. ஆனால் அதே நேரம் இன்னும் ஒரு சில காலம் வந்து இந்த ஸ்டாண்ட் ஆஃப் அப்படின்றது கண்டினியூ ஆகும். ஏன்னா இரு நாடுகளுக்கும் ஏற்புடைய மாதிரி வந்துட்டு இந்த பிரச்சனையை வந்துட்டு நம்ம முடிச்சுக்கணும், அதாவது ஒரு எல்லாருமே அக்ரி பண்ணுற மாதிரி ஒரு ரெசல்யூஷனுக்கு வந்து நம்ம வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்டர் டாக்ஸ்னால தான் முடிஞ்சிருக்கு. ஸோ டோக்லாம் ஸ்டாண்ட் ஆஃப்ல நம்ம இருந்த அந்த சுச்சுவேஷனோட இப்போ நம்ம ரொம்ப மெச்சூராக இருக்கும் அப்படின்றது வந்துட்டு குளோபல் டைம்ஸில் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அங்கே அவங்க சொன்ன விஷயம் அப்படின்ற அந்த அப்டேட் இப்போ நான் கன்வே பண்ணிட்டேன். அதுக்கடுத்து இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிக்கல், அதாவது ஆர்டிக்கல்ல ஒரு நியூஸ் சிஎன்என்ல வந்துட்டு வந்திருக்கு. அதாவது சிஎன்என் அப்படின்றது அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பத்திரிகை. ஸோ அவங்க வந்து இப்போ இந்தியா சைனா விஷயத்தில் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்துட்டு சொல்லியிருக்காங்க, அதாவது அவங்களுடைய ஒப்பீனியன் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா சைனா இந்த இஷ்யூவில் வந்து என்ன நடந்தது அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இந்தியாவும் சைனாவும் மீடியாவில் பெரிய அளவுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க. குறிப்பாக வந்து சைனாவினுடைய குளோபல் டைம்ஸ் வந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட் நிறையா ப்ரொபகேண்டா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க, வீடியோஸ் ரிலீஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஏற்கனவே சொன்னோம். ஸோ அதுக்கு கவுண்டராக இந்தியாவும் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. சைனா ரிலீஸ் பண்ண வீடியோவை விட இந்தியா ரிலீஸ் பண்ண வீடியோ நல்லா இருந்தது. இந்தியா வந்து அன்அஃபிஷியலாக இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் பேஜஸ்ல எல்லாமே ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி நிறைய பேர் அதை ஷேர் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ட்ரிகரிங்காக போயிட்டே இருக்கு சுச்சுவேஷன் அப்படின்றத சிஎன்என்ல சொல்லியிருந்தாங்க. ஸோ சிஎன்என்ல இன்னொரு ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஹிந்துஸ்தான் டைம்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் அஃபேர்ஸை கவர் பண்ணக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து தொடர்ச்சியாக இது சைனா ஸ்டார்ட் பண்ணுற ஒரு விஷயம் தான். ஸோ அதுக்கு தான் அவங்க ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடறாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை அப்படின்றது தொடர்ச்சியாக சோஷியல் மீடியாவில் போகுது அப்படின்றது வந்துட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சிஎன்என்ல வந்து இன்னும் ஒரு சில விஷயங்கள் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா மோடிக்கும் ஜீக்கும் அவங்க அவங்க கண்ட்ரியில் வந்துட்டு பெரிய பாப்புலர் சப்போர்ட் இருக்கு. ஸோ யாருமே வந்துட்டு தோத்துட்டதான் ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஸோ மோடியோட சப்போர்ட்டர்ஸ் அப்புறம் நேஷனலிஸ்டிக் ஃபீலிங்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இதை வந்து எதிர்நாட்டின் மேலே அவங்களுடைய அதிருப்தியும் கோவத்தையும் வந்து காட்டுவாங்க. அதே விஷயம் தான் அவங்க சைடுருந்தும் நடக்கும். ஸோ அதனால இந்த மீடியா வார் அப்படின்றது வந்துட்டு நம்ம தவிர்க்க முடியாத ஒரு கட்டத்தை நோக்கி போயிடும், போயிருச்சு. ஸோ இதெல்லாமே நேஷனலிஸ்டிக் ஃபீலிங்ஸ்னால ஒருத்தவங்க அவங்க நாட்டினுடைய அந்த இறையாண்மையை விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்ற நோக்கத்தினால நடந்து வருது அப்படின்றது வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இதான் இந்தியா சைனா விஷயம் சம்மந்தமாக இப்போ நான் ரீசெண்டாக நடந்த அந்த அப்டேட்ஸ் அந்த விஷயம்லாம் நான் கன்வே பண்ணும் அப்படின்னு நினச்சிது. ஸோ அதுக்கடுத்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இதுவும் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்தியாவுக்கும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்க்கும் இடையில் இருக்கக்கூடிய நட்பு சம்மந்தமான விஷயம். நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து துபாயினுடைய ஃபாரின் மினிஸ்டரோட பேசி இருநாடு நட்பும் வந்துட்டு இப்போ எந்த லெவலில் இருக்குது, வேறு என்னென்ன விஷயங்கள் நம்மளாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலந்து ஆலோசிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா வைரஸ் அவுட்ரிக் முடிஞ்சதுக்கப்புறம் நட்பை பெரிய அளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. May 25 தான் நரேந்திர மோடி அவர்கள் வந்து துபாயினுடைய க்ரௌன் பிரின்ஸுக்கு ஃபோன் பண்ணி பேசினார். அப்புறம் அவரும் அதே தான் நட்பை வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற விஷயத்த எல்லாமே வந்துட்டு பேசி வந்துட்டு இருந்தாங்க. ரீசெண்டாக உங்களுக்கு தெரியும் பாகிஸ்தானால் பேக் பண்ணால் அந்த ஒரு ட்விட்டர் ட்ரெண்டிங், அதாவது இந்தியாவுக்கும் துபாய்க்கும் இடையில ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் துபாயை சேர்ந்த ஒரு சிலரும் இன்வால்வ் ஆனாங்க. ஸோ அதுக்கப்புறம் நடந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு என்கேஜ்மெண்ட் இது அப்படின்றத வந்துட்டு இங்கே சொல்லலாம். போன மாதம்தான் யுஏஇ வந்து இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு பிளேன்ல 7 metric tons ஆஃப் மெடிக்கல் சப்ளைஸ் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது இந்தியா வந்து இந்த கொரோனா அவுட் பிரேக்ல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மளுக்கு செய்திருக்கக்கூடிய அந்த ஒரு உதவி அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இப்படி சுச்சுவேஷன் அப்படின்றது ஒரு பாசிட்டிவான ஒரு
ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ஒரு பாசிட்டிவான இடத்துல தான் இருக்குது. நிறையா நாடுகள் வந்து இரு நாட்டு உறவு வந்துட்டு பிரிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இன்னொரு ஒரு விஷயம் வந்துட்டு நான் மென்ஷன் பண்ணணுன்னா, ரீசெண்டாக பாகிஸ்தான் வந்துட்டு பாய்காட் யூஏஇ அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ட்ரெண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ட்ரெண்டிங் வந்து ஆக்சுவலாக டர்க்கியிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. டர்க்கி வந்துட்டு என்னென்னா அவங்களுக்கும் துபாய்க்கும் வந்துட்டு ஆகாது. ஸோ ஏன்னா துபாய் வந்துட்டு டர்க்கி எடுக்கிற நிலைப்பாட்டுக்கு எப்பயுமே கொஞ்சம் ஆப்போசிட்டாக தான் எடுப்பாங்க. அதாவது லிபியாவில் இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையுமே டர்க்கிக்கும் அவங்களுக்கு வந்துட்டு ஆகாது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதனால் வந்து டர்க்கியில் இருக்கிறவங்க எல்லாமே பாய்காட் யூஏஇ அப்படின்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்களுக்கு நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் இருக்கவங்க வந்து பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அவங்க நண்பர்களையும் வந்து நீங்களும் பாய்காட் யூஏஇ அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் கிளப்பி விட்டாங்க. அவங்களும் வந்துட்டு பாய்காட் யூஏஇ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. யூஏஇட்ட இருந்து அவங்க வாங்கியிருக்க கடனை கூட எவ்வளோ நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்றது கூட மனசில் கொஞ்சம் கூட ஞாபகம் வச்சுக்காம இந்த மாதிரி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பாகிஸ்தானிஸ் வந்து அது பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்தியாவுக்கும் யூஏஇக்கும் வந்து நட்பு அப்படின்றது ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம ட்ரெண்ட் பண்ணணும். இவங்க வந்து இஸ்லாமிக் வேர்ல்டில் வந்து நம்மளுடைய நோக்கங்கள் எதையுமே வந்துட்டு மதிக்க மாட்டுறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால பாகிஸ்தானிஸ் வந்து ட்ரெண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷன் வந்துட்டு இப்படி போயிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்தியா வந்து இந்தியாவும் துபாயும் வந்து என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் நட்பு அப்படின்றது வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு வந்திருக்காங்க. ஸோ இதான் ஒட்டு மொத்தமாக இந்த வீடியோவில் வந்து நான் உங்கள்ட்ட கன்வே பண்ணணும்னு நினச்ச முக்கியமான விஷயம். குறிப்பாக இந்தியா சைனா அப்படின்ற அந்த விஷயத்தில் டிப்ளமேசி அப்படின்ற அதாவது பேச்சுவார்த்தையின் மூலிமா பெரிய விஷயத்த அடையணும் அப்படின்ற அளவுக்கு வந்து இரு நாடுகளும் வந்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இனிமேல் பெரிய அளவுக்கு ஸ்பார்க் ஏதாவது வருமோ அப்படின்னா பெரிய அளவுக்கு வந்துட்டு இனிமேல் நடக்காது அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு வாய்ப்புகள் பார்க்கறத வச்சு வந்துட்டு அப்படி தான் தெரியுது. ஸோ என்ன நடக்குது அப்படின்ற வந்துட்டு பார்ப்போம். ஸோ இதுதான் வீடியோவில் கன்வே பண்ண வந்த முக்கியமான விஷயம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். நான் ஆஸ் யூஷுவல் ஒவ்வொரு வீடியோவும் சொல்கிற மாதிரி தான். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படின்றதா நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. என்னோடய சோஷியல் மீடியா லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷன் கொடுத்துருக்குறேன். ஃபாலோ பண்ணுங்கள். ஜெய்ஹிந்த்.